தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியின் அடிவாரத்தில் அமைந்துள்ள தென்காசி மாவட்டம் குற்றாலம் சிறந்த சுற்றுலா தலமாக இருக்கிறது. இங்குள்ள மெயின் அருவி, ஐந்தருவி, புளியருவி, சிற்றருவி உள்ளிட்ட அருவிகளில் குளித்து மகிழ தமிழ்நாடு மட்டுமின்றி பிற மாநில சுற்றுலா பயணிகளும் வந்து செல்வார்கள். கொரோனா இரண்டாவது அலை காரணமாக கடந்த 16/4/2021 முதல் குற்றாலம் அருவிகளில் குளிக்க சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டது. எனவே அருவிகளில் குளிக்க அனுமதிக்க வேண்டும் என்று பல்வேறு தரப்பினரும் கோரிக்கை விடுத்து வந்தனர். இந்த நிலையில் குற்றாலம் அருவிகளில் கடந்த 20ஆம் தேதி முதல், அதாவது நேற்று முதல், குளிக்க சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி அளித்து தென்காசி மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் சுற்றுலா பயணிகளுக்கு தனி மனித இடைவெளி, காய்ச்சல் பரிசோதனை உள்ளிட்ட கொரோனா தடுப்பு வழிகாட்டு நெறிமுறைகளும் அறிவிக்கப்பட்டுள்ளன. குற்றாலம் அருவிகளில் சுமார் 8 மாதங்களுக்கு பின்னர் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இது சுற்றுலா பயணிகளிடையே மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர்.